ஹே வாட்ஸ் அப் கைஸ் ஹாட்ஷாட் ஹியர். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரீஃபயர் மேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரீஃபயரில் வந்து மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒன்லி எஸ்பெஷலி இப்போ வந்து கரண்ட்லி இந்த மலேசியன் சர்வருக்கு மட்டும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ மலேசியாவில் மட்டும்தான் வந்து இது எடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ விபிஎன் போட்டு மேபி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது யாராவது. ஸோ ஃப்ரீஃபயர் மேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இது சிஓடி வார் ஜோன். ஸோ அதில் உள்ள மாதிரி தான் டோட்டலாக வந்து இதை இந்த லாபி வந்து இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக லா இது மாதிரி தான் இருக்குது. ஸோ மேபி இது என்னால் வந்து இப்படி இது பண்ண முடியுது, நவுத்திரம்னா இப்படி திரும்பி பார்க்க முடியுது. ஸோ செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த உள்ளதெல்லாம் நார்மல் தான், ஸ்மூத் ஸ்டாண்டர்ட் அல்ட்ரா அது மட்டும் தான் இருக்குது. ஹை எஃப்பி ஷேடோன் ஆன் பண்ணியிருக்கேன், ஹை ரெசல்யூஷன் வேணால் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு என்ன ஒரு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா எஃப் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எஃப் மேக்ஸுங்கிற ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வீடியோ. ஸோ லாகின் அப்போ ஒரு வீடியோ ஒன்று காட்டுது. அது என்ன அப்படின்னா வந்து அது நம்ம நான் பார்த்துருக்கோம்ல ஆல்ரெடி, ஒரு ஹயாட்டோட ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், ஹயாட்டோ கெல்லி. ஸோ அவங்கெல்லாம் வச்சு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் இப்போ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அது வேணா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், மேபி ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ என்ன ஆஃப் பண்ணிக்கலாம், இன்ட்ராக்டிவ் லாபி அப்படின்னா மேபி இந்த வெளியில் இருக்க, ஓகே ரீஸ்டார்ட் பண்ண தான் இருக்கும் இந்த நடந்து போகிறோன்னா ஆடம். ஸோ அந்த இன்ட்ராக்டிவ் லாபி, ஸோ அது மாத்திரத்துக்கு நல்லதாக இருக்கும், அந்த நடந்து போகிற பிளேயர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. மோஷன் அண்ட் லாபி அப்படிங்கிறது மேபி இதை நவுத்துறது, ஓகே இது நவுரில். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அது திருப்புற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து இதை திரு இவனை தான் திருப்புற மாதிரி இருக்குது. அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடியோ ஸ்டைலு. ஸோ இது வந்து ஆடியோ ஸ்டைல்லாம் கிளாசிக் நியூவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சவுண்ட் கேட்குதுல க்ளோஸ் பண்ணுறப்ப இந்த சவுண்ட் கேட்குதுல இந்த மாதிரி சவுண்டு. அப்புறம் வந்து கேம்குள்ளே போனோன்னா இதோட கன்னோட சவுண்ட் எல்லாம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் தான் மாற்றிருக்காங்க. அப்புறம் வந்து அனிமேஷன், ஸோ அது என்னன்னு தெரியல எனக்கு இன்னும். அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ், ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ்னா வந்து இன்க்ளூடிங் வெப்பன் ஃபயரிங் எஃபெக்ட்ஸ் அண்ட் புல்லட் ட்ரெயில் எஃபெக்ட்ஸ். ஹெச்டி டெக்ஸ்சர், ஸோ ஹெச்டி அப்படின்னாலே தெரியுது, டெக்ஸ்சர் அப்படின்னா வந்து நம்மளோட அந்த வீடு மரம் அந்தங்கெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கேம் பிளேயில் எந்த அளவுக்கு மாற்றம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஒரு கேம் பிளே விளாண்டுதான் பண்ண எனக்கு அந்த அளவு தான், பெருசாக ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் தெரியல. மேபி இதில் இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல, ட்ரைனிங் என்னால் போக முடியல, மினிமம் ரெக்யர்மெண்ட் வேணும். ஸோ அதனால் வெல் கோ ஒரு மேட்சே போயிடலாம்டா, கிளாஸ் ஸ்குவாட் போகுமா இல்லை வந்து. அது இது கீ மேப்பிங் எதனா மாத்தி வச்சிருக்க போறீங்க? G18 sound இல்ல இல்ல, அதனால இல்ல, காட்டவே மாட்டேங்குது. G18 sound பாத்தீங்களா இல்ல, வேற லெவல்ல இருக்கு, லைவ்ல பாருங்க. ஆமா போறது தெரியுதா गाइस உங்களுக்கு? ஆமா போறது தெரியுதா? என்ன ப்ரோ, ஏதோ பெரிய கன் எடுத்து அடிச்ச மாதிரி இருக்குது சவுண்ட். எப்படி இருக்கு பாத்தீங்களா சவுண்ட்? AK வந்து சப்ரசர் போட்டு அடிச்ச மாதிரி இருக்கு. டுப்பு 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 டுப்பு. புல்லட் பாருங்களா அதே மாதிரி எப்படி போகுது போகுது. ஸ்டெப்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. அப்புறம் அங்க எம்பி வெயிட் சொல்றானே நினைக்கிறேன். டெசர்ட் ஈகிள் சவுண்ட் பாத்தீங்களா? காமெடியா இருக்கு ப்ரோ. ப்ரோ டெசர்ட் ஈகிள் சவுண்ட் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. அவன் சுடுறா, டேய் சுடுறா கரண்ட் போடு ப்ரோ. ப்ரோ இங்க பத்தி ரீலோட் பத்தி இல்லையா? இங்க வர ரீலோட கைஸ், ரீலோட கவனிங்க, ரீலோட கவனிங்க. அண்ட் இந்த சவுண்ட் வந்து எனக்கு அப்படியே ரெசிடென்ட் ஈவில் கேட்ட மாதிரி இருக்குது. ரெசிடென்ட் ஈவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் கன் வச்சிருப்போம், கேருங்க ரீலோட போரு. அங்க வர ரீலோட அதேதான் என்ன பட்டன் தெரியலையே காருக்கு. ப்ரோ கியர்லாம் போடுறான் ப்ரோ, இது ஏதோ வந்து அடுத்த பக்கத்து கண்ணாடியை வந்து கல்லால் அடிச்சு உடச்ச மாதிரி சவுண்டு இல்ல. அப்படியே ப்ரோ இது இந்த AWM நல்லா இருக்கு. கீழே அந்த ஆம உளுற சவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கு. ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஒரு ஒன்றும் பெருசா இல்லை ப்ரோ, ரீலோட் நார்மலாக தான் இருக்கு. AK சவுண்ட் ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம் ப்ரோ, இன்னும் எரிஞ்சிட்டு தான் ப்ரோ இருக்காரு.
அப்போ எரிய ஆரம்பிச்சோட இந்த வரைக்கும் கீழே ஒரு செத்து எரிஞ்சிட்டு இருக்காரு. எப்பா ப்ரோ ஹெட் ஷாட்டை பத்தியா இல்லையா ப்ரோ, ஹெட் ஷாட்டு தரல உள்ள ப்ரோ, எனக்கு ஹெட் ஷாட் அடி ப்ரோ. ஓர்மாவா ப்ரோ, இங்கே இங்கே வா ப்ரோ, ஓர்மா போடி. எனக்கு கிளம்பிட்டியா? சரி ஓகே, போயிட்டாங்க போயிட்டாங்க. இல்லை ஹெட் ஷாட் ஆடாடே. ஆ ஓகே ப்ரோ. சைக்கோ யூசிஜ் தானே வந்துச்சு. ஓட்டு ப்ரோ ஹெட் ஷாட்டோட இது லோகோ பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குது. அம்மா ஆ காய்ஸ், இதை பார்த்தீங்களா இல்லை, இதை கவனிச்சிங்களா இல்லையா, இந்த இதில் கண்டெய்னரில் அடிக்கிற சவுண்டு. ஓடு ஓ, அம்மா சுட்ட சவுண்டு தான் ரொம்ப லேட்டாக கேட்டுச்சோ. அங்கே விழுந்தான் பாரு, எரித்தனமான ஹெட் ஷாட்டு, செம்மையாக விழுந்தான். ஏய் ஆமாம் கைஸ், புல்லட்டு வாலில் அடித்தா ஹோல் உழுது. ஏடபிள்யூம் பெருசாக விழுதான் பார்ப்போம். அம்மா அதே மாதிரி தான் விழுது ப்ரோ. சீரியஸாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சவுண்ட்லாம் அங்கே அங்கே கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது, ஏதோ இந்த இந்த குறவன் குரத்தி இது இருக்கும்ல, கூட்டங்கள் இருக்கும்ல, அந்த இடத்துல அவங்க ஏதோ வந்து ஏதோ அந்த மாதிரி இல்லை ப்ரோ, பற்ற ப்ரோ, சீரியஸாக இரும்பு பற்ற ப்ரோ. ஜிப்லைன் இல்ல டோட்டல் கேமோட சவுண்டே இப்ப இந்த ட்ரைனிங் மேட்ச்ல போனீங்கன்னா இல்ல ஏதோ ஃபைட் நடக்குது வச்சுங்களேன் பக்கா இரும்பு பற்ற ப்ரோ இப்ப எங்க ஊர்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய எங்க அப்பாவோட சொந்த ஊர்லாம் அங்கெல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப இந்த இரும்பு பற்றையெல்லாம் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பாத்திரம் எல்லாம் செய்வாங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிர
கண்டிப்பா இரும்பு பட்டறதான் அந்த அருக்கு லாமா இனி பித்தள பாத்திரம் செய்யறது பித்தள பாத்திரம் செய்யறது அதேதான் 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 ஓடு நீட் ஃபார் ஸ்பீடு நீட் ஃபார் ஸ்பீடு மாதிரி தான் இருக்கு ஹாய் ப்ரோ அந்த டிவி டிவி ரூம் இப்போ பார்ப்போம் கார் நான் வந்து ஒன் மாடல் வச்சிருக்கேன் ப்ரோ அதனால அனலாக் வருது ப்ரோ ஒன் சைடு ஹேண்ட் வைக்கலாம் நீங்களும் வைக்கலாம் செட்டிங்ஸ் வைக்கலாம் அடே ஆமாம் பிரேக்கோட டயர் மார்க் விழுது கீழே நம்ம பிரேக் போட்டோம்னா டயர் மார்க் விழுது இதுலேயும் ஸ்கின்லாம் வாங்கி வச்சுருக்காங்க வந்து எனக்கு இந்த இந்த ஒரு கிராஃபிக்ஸ்க்கு வந்து ஒர்க் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது இந்த சவுண்ட்லாம் அது மட்டும்தான் ஸோ என்னோட ஒப்பீனியன் அதுதான் இந்த சவுண்ட்லாம் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கரண்ட்டு கிராஃபிக்ஸ்க்கு வந்து செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் டயர் மார்க்லாம் வெறித்தனமாக தான் இருக்குது டிராகன் கண்ணா ப்ரோ வலரண்ட் காப்பி ப்ரோ அது நான் கூட பார்த்தேன் ப்ரோ ஒரு இமேஜ் வந்துச்சு வலரண்ட் காப்பி அந்த வலரண்ட்ல நம்ம டிராகன் ஸ்கின் இருக்குதுல அந்த ரீலோட் ஆவறதுல ஒரு மாதிரி புடிங்கிட்டு வாயால அந்த காப்பி இருக்குல்ல அப்படியே காப்பி அது வலரண்ட் காப்பி நீ என்ன இமேஜ் அதே மாதிரி வருமா ஆ கிட்டாவும் அதே மாதிரி பண்ணுமா ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் அது பாத்தீங்கன்னா அப்படிதான் அந்த இதுல ஆமா அதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் லெவல் கொடுத்தாங்க நான் ஒரு லீக்கட் இமேஜ் கூட பார்த்தேன் சோ அதுல வந்து என்ன பண்ணீங்கன்னா பாத்தீங்களா அப்படியே அதே டிராகன் பட் انا சட்டா வருமானது அந்த எஃபெக்ட் ஆனா இருக்கு ப்ரோ அந்த எஃபெக்ட் கூட ஏதோ அப்கிரேட் பண்ற மாதிரி PUBG ல நம்ம எஸ்டல் ப்ரோ M14 க்கு நம்ம சுட்டா அந்த ஸ்மோக் அதெல்லாம் வரும் தெரியுமா ஐஸ் நேம் ஆமா அந்த மாதிரி கொண்டு போறாங்க ப்ரோ அடுத்த லெவலுக்கு அதுதான் ப்ரோ நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அது அது என்ன விளையாடிட்டு இருக்காரு இவரே யாரு அத வெச்சா மேக்ஸ் தான் விளையாடுறோம் Free Fire Max அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுமா நம்மளோ மலேசியன் சர்வர்ல மட்டும் கிடைக்குது இப்போதைக்கு நம்ம இது ஓபன் ஆகல சும்மா அங்க மட்டும் நான் நம்மளோட லாகின் பண்ணி பார்த்தா வர்க் ஆகல அங்க மட்டும் விளையாடுறேன்